வணக்கம் டிஎக்ஸ் வாய்ஸ் நண்பர்களே, நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் சரி, திருமணமான கணவர் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கிடையில் எது பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு வாழ்வியல் கல்வியை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு தவறான எண்ணமும் கிடையாது, வேறு யாரோட மனசையும் புண்படுத்தணும் அப்படின்ற ஒரு எந்த தவறான நோக்கமும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு யாருமே தவறாக நினைக்க வேண்டாம். பெண்களே, இந்த வீடியோவில் நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களோட கணவர் உங்களோட உறுப்பை என்றைக்காவது ஒரு நாள் சுவைச்சிருக்கலாம், அப்படி சுவைச்சாலும் கூட கொஞ்ச நேரம் சுவைச்சிருக்கலாம், இல்லை அடிக்கடி சுவைச்சிருக்க மாட்டார். பட் நான் சொல்கிறத ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொல்லுவீங்க, மாமா ப்ளீஸ் மாமா முடியல, ரொம்ப நேரம் ஆச்சு, முடிச்சிருங்க. இந்த மாதிரி உங்களோட கணவர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? பேபி ப்ளீஸ் பேபி, இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகட்டுமே, இன்னைக்கான தெரியல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி கெஞ்சுவார். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க தெரியுமா? ஐயோ மாமா, ஏற்கனவே ஒரு மணி நேரம் மேலே ஆச்சியா, முடியலையா, ப்ளீஸ் முடிச்சிடேன், இந்த மாதிரி கெஞ்சுவீங்க. கெஞ்ச கெஞ்ச அவர் விடமாட்டார், அந்தளவுக்கு உங்களோட உறுப்பை சுவைச்சிக்கிட்டே இருப்பார். நீங்கள் மெய் மறந்து திருமணமான புதுசில் எப்படி ரொம்ப நேரம் இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி அனுபவிச்சிங்களோ, அந்த மாதிரி இப்போ உங்களால் அனுபவிக்க முடியும். கணவர் ரொம்ப நேரம் மனைவியோட உறுப்பை சுவைக்கணும் அப்படின்னா என்னென்ன இருக்கணும்? எல்லாருக்குமே தெரியும், முதல்ல சுத்தமாக இருக்கணும், அதுக்கடுத்ததாக அதிலிருந்து வர அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கணும், மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிலிருந்து வர அந்த தண்ணி டேஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு இது சொல்கிறேன், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படின்றத அதை நீங்கள் சரியாக பண்ணுங்கள் போதும். முதல்ல அதிலிருந்து வர தண்ணி டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன சாப்பிடணும் அப்படின்றத பார்க்கலாம். அன்னாச்சி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கீழே அந்த டைமில் சுரக்கிற அந்த தண்ணியோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் இந்த பழத்தில் சுகரோட லெவல் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் நீங்கள் சாப்பிடும்போது நேராக கீழே போயிடும், இதனால் அதிலிருந்து வர தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஆப்பிள், ஆட்டு பாலில் போட்ட தயிர், சிவப்பு திராட்சை, புதினா, தர்பூசணி, ஸ்ட்ராபெரி, குருதி நெல்லி ஜூஸ், அதே மாதிரி தண்ணி அதிகமாக குடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து வர தண்ணியோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி டேஸ்ட்டாக இருந்ததுன்னா உங்களோட கணவர் என்ன பண்ண ஒரு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி உறிஞ்சிக்கிட்டே இருப்பார், நீங்கள் சொக்கி போயிடலாம். இப்போ நான் சொன்னதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், ஒரு சில டைமில் வாசனையும் அதிகமாக கொடுக்கும். இன்னும் அதிலிருந்து வர வாசனை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன சாப்பிடணும்? பூண்டு, பூசணி விதை, பாதாம், ஆளி விதை, சோயாபீன்ஸ், ஆரஞ்சு, கொய்யா, டார்க் சாக்லேட்ஸ், இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அங்கிருந்து வர வாசனையே சும்மா கம கம கமனு இருக்கும். அங்கேயே உங்களோட கணவர் மூக்க வச்சு படுத்துக்கிட்டே இருப்பார், அப்படி ஒரு வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அடுத்ததாக பூண்டு, இதை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நோய் தொற்றுகள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா அதை குறைக்கும். பாதாம், பூசணி விதை, இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மூடை தூக்கிவிடும். சக்கரவள்ளி கிழங்கும் சாப்பிடுங்க, இதுவும் நல்லது இந்த விஷயத்துக்கு. பெண்களே, ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பேட் ஸ்மெல் வரும் அப்படின்னா, நான்வெஜ் எதை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அந்த இடத்துல பேட் ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வெங்காயம், காஃபி, பியர், ஆல்கஹால் இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒரு சில பெண்கள் ஸ்மோக் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து வர வாடை ரொம்ப கேவலமாக இருக்கும். இந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது மேலே வர வாடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸ்மோக் பண்ணுற பெண்களுக்கு அந்த இடத்துல இருந்து வர வாடை, பெண்களோட உறுப்பில் இயற்கையாகவே பாக்டீரியா ஃபில் ஆகிருக்கும். பட் எந்த டைமில் இந்த பாக்டீரியாவோட அளவு அதிகரிக்கிறதோ அந்த டைமில் பேட் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வரும். நீங்கள் அடிக்கடி சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும், இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து தான் ஆகணும். அடுத்ததாக அதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கேன், சோப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு எதை எதையோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, வாசனை அதிகமாக இருக்குது அப்படின்றதால. எதில் சோப்புன்ட்டு எழுதியிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள்,
ரொம்ப நல்லது. நீங்கள் வாங்குகிற சோப்பில் செக் பண்ணி பாருங்கள், இது இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது வாசனை திரவங்களை அடிக்கக்கூடாது. நீங்கள் இன்னர்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நார்மல் சோப்பில் வாஷ் பண்ணுங்கள். அதையும் கூட அதிகமாக வாசனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சோப்பெலாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 டைமாவது குளிக்கணும். அதே மாதிரி இன்னர்வேரை 1 நாளைக்கு 2 டைமாவது மாற்றணும். ரொம்ப முக்கியமாக தூங்கும்போது கழட்டிடணும். அதை விட ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு டைமும் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் ஈரமாக இருக்குதுன்னா அந்த இடத்துல டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி போட்டுருங்க, இன்னும் ரொம்ப நல்லது. காட்டனில் எந்த இன்னொரு வேர்ஸ் இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில ஆண்களுக்கு அந்த இடத்துல முடி கொஞ்சமாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு நிறையா இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருந்தால் பிடிக்கும். இது எப்படி அப்படின்றத உங்களோட கணவர்கிட்ட நீங்கள் வெளிப்படையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் முடி ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வர பேட் ஸ்மெல் கம்மியாக இருக்கும், மேபி வராமல் இருக்கும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. அதிகமாக இருந்தது அப்படின்னா பாக்டீரியாலாம் அங்கே உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நோய் தொற்றுகளை தடுக்கும், இதுவும் நல்லது. ஸோ இந்த விஷயத்தில் உங்களோட கணவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக பெண்களே நான் சிம்பிளாக சொல்கிறேன், அந்த இடத்த நீங்கள் அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி முடியலன்னா ஈர துணியை வச்சு தொடச்சிடுங்க. சோப்பு சுத்தமான சோப்பை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது சின்ன சின்னதாக கொப்பளங்கள் வர மாதிரி, வேறு ஏதாவது நோய் தொற்றுகள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் மஞ்சள் கூட கலந்து நீங்கள் அந்த இடத்த வச்சு சுத்தம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. வாசனை இல்லாத பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 டைமை நீங்கள் இன்னர்வேர சேஞ்ச் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. வினிகர் வச்சு கூட அந்த இடத்த நீங்கள் வாஷ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். குளித்து முடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஈரமாக இருக்கான்னா அந்த இடத்த காட்டன் துணியில் வச்சு அந்த ஈரத்தை ஒத்தி ஒத்தி எடுங்க. ரொம்ப ஈரத்தோடு அப்படியே விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா வாரத்தில் 1 நாள் அப்படி இல்லைன்னா 2 டைம் அந்த இடத்துல ஆயில் மசாஜ் பண்ணி விடுங்க, இவ்வளோதான். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கணவர் உங்களோட உதட்டுக்கு முத்தம் அதிகமாக கொடுக்குறவரோ தெரியாது. நீங்கள் சும்மாவே இருந்தாலும் சரி, அடிக்கடி அவரை தூக்கி வச்சு முத்தம் கொடுத்துருவாரு அந்த இடத்துல. அப்புறம் என்ன, என்ஜாய் பண்ணுங்கள் பெண்களே. கணவனை கைக்குள்ளே போட்டுக்கிற மந்திரங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானது இதுவும் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது TX வாய்ஸ், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.